ஹாய், வெல்கம் டு வீ லேர்ன். திஸ் இஸ் பிரதீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் சன்ரைஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இதை வந்து பிஃபோர், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் க்ரியேட் பண்ணலாம். கொஞ்சம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இதை கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். இதை குரூப் பண்ணிவிட்டு பேக்கில் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, சன்ரைஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போங்க, கிரேடியண்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இப்படி கிரேடியண்ட் வரும். இந்த கிரேடியண்ட் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இங்கே போயிட்டு கிரேடியண்ட் டைப்பில் நாய்ஸ் கிளிக் பண்ணுங்க. ரஃப்னஸ் 100 ஆகட்டும். இங்கே கலர் மோடில் லேப் ஏ இருக்குல்ல, ஏ ஸ்லைடரை இதை வந்து சென்டர் கொண்டு வாங்க. இந்த ரைட் சைடில் இருக்கலும் சென்டர் கொண்டு வந்துடும். அதே மாதிரி பி இதையும் சென்டர் கொண்டு வந்துடுங்க. இதையும் சென்டர், இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போது ஓகே கொடுத்துரும். இங்கே போயிட்டு ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அது ஆங்கிள் கிளிக் பண்ணுங்க. ஓகே கொடுத்துரும். இப்போ போயிட்டு பிளண்டிங் மோடில் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இதே ஓகேனா பரவாயில்ல, இல்லைனா எனக்கு இந்த ரேஸ் எல்லாம் இனி கொஞ்சம் கம்மி பண்ணோம், இல்லை அதிக பண்ணோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தம் லைனை ஒரு கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த கிரேடியண்ட்டை திருப்பி ஒரு கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரேண்டமைஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ரேண்டமாக அது அந்த சன்ரைஸை காட்டும். அது உங்களுக்கு எது வேணுமோ அது வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லாயிருக்கு, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த சைடு. இது ஓகே பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துரும். இப்போ ஓகே, இது கொஞ்சம் இந்த சைடு இங்கேருந்து வைக்கணும் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் கொடுங்க. அப்புறம் இதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி சன்ரைஸ் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள், பிரைட்னஸ் அங்கே வச்சிடும். இங்கேருந்து தான் வருது, எதுனா இங்கே வச்சிடறேன். ஓகே கொடுத்துரும். இப்போது இதை கொஞ்சம் ப்ளர் பண்ண போகிறோம், இந்த சன்ரைஸை ப்ளர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபில்டர் போங்க. அதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்மார்ட் ஃபில்டரை மாற்றிக்கலாம். ஸ்மார்ட் லேயராக கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ ஃபில்டர் போங்க, ப்ளர், காஷன் ப்ளர் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ளர் பண்ணுங்கள். எப்படி வச்சு வச்சு பாருங்கள், ஒரு 3 வச்சு பாருங்கள், இல்லை 4, 10 வச்சு பாருங்கள், 15, 9 கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஷார்ப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் ப்ளர்ராகவும் இருக்கு. ஓகே ஓகே கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு இதோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 40 வச்சு பாருங்க. ஓகே, இப்போ இதை மாஸ்க் பண்ணிடலாம். கீழே இருக்கல மாஸ்க், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒயிட் இருந்துச்சுன்னா இங்கே பிளாக் சூஸ் பண்ணுங்கள். ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷோட சாஃப்ட்னஸ், சாஃப்ட் ப்ரெஷ் சூஸ் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி ஒரு 30 இல்லைனா 25 ரேஞ்ச் அந்த மாதிரி வச்சுங்க. ப்ரெஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சும்மா எங்கெல்லாம் வேணாமோ அங்கெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுங்க. செலுத்தல ரொம்ப இருக்கும், அங்கெல்லாம் வேண்டாம்னா அப்படியே பெயிண்ட் பண்ணால் ஹைட் ஆயிரும். இனி கொஞ்சம் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கிட்ட ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கொஞ்சம் பிரைட்னஸ்லாம் கொண்டு வர போகிறோம். இங்கெல்லாம் அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எண்ணம்க்குங்க. இப்படி ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆகும். அங்கே போயிட்டு கலர் டாஜாக சூஸ் பண்ணுங்க. இங்கே ஃபில் வித் கலர் டாஜ் இருக்குல்ல, அதை செக் இன் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துருங்க. இப்போ இங்கே பிளாக் இருக்குல்ல, இங்கே ஒயிட் வச்சுக்கலாம். பெயிண்ட் ப்ரெஷ் தான், நார்மல் மாஸ்கிங்கெல்லாம் இல்லை, பெயிண்ட் ப்ரெஷ் தான். ஒப்பாசிட்டி கொஞ்சம் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுக்கிட்டு சும்மா அப்படி பெயிண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பிரைட்னஸ் கொண்டு வரோம் அவ்வளோதான். அப்புறம் ப்ரெஷ் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் கொண்டு வரலாம்.
ஏன்னா அங்கெல்லாம் சன்ரைஸ் படுது, அங்கே அதனால கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஓகே, இந்த பிரைட்னஸ் போதும்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெலீட் பண்ணிடலாம். இங்கே கிரேடியன்ட் இருக்குல்ல, அங்கே போய் திருப்பியும் மாஸ்க் பண்ணிக்கலாம். பிளாக்கை சூஸ் பண்ணிட்டு ப்ரஷ்ஷை சைஸ் கொஞ்சம் கம்மி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இங்கெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சன்ரைஸை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் இந்த பேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபில் இங்கே ஃபைல் போங்க, ப்ளேஸ் எம்பர்டட் கொடுங்க. ஒரு பேர்ட்ஸ் வந்து நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆல்ட்டு ஷிஃப்ட்டு ஓப்பன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க, ஈவனாக வந்து மினிமைஸ் ஆகும். ஒரு சைஸில் வச்சுட்டு என்டர் கொடுத்துருங்க. இதை ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது பேர்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் ப்ளர்ராக இருக்குது, அதனால் இது கொஞ்சம் ப்ளர் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு போங்க, ப்ளர், காஷியன் ப்ளர், அதில் போய்ட்டு ஒரு 2 வச்சுங்க. 2 வேல்யூ கரெக்டாக இருக்குது, ஓகே கொடுத்துருங்க. இப்போ வேணா கொஞ்சம் ஒப்பாசிட்டி அதோட கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 70 வச்சு பாருங்கள். ஓகே ஓகே, இதான் வந்து ஃபைனல் லுக். என்ன பண்ணியிருக்கேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இ அமுக்கி ஒரு மர்ஜ் லேயராக க்ரியேட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டேன். இப்போது நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் கலர் லுக்கப் கொடுக்க போகிறோம். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர்லாம், சேச்சுரேஷன். அதுக்கு கீழே போங்க, கீழே போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் லுக்கப், இதில் போயிட்டு உங்களுக்கு எந்த கலர் எஃபெக்ட் வேணுமோ சூஸ் பண்ணுங்கள். இது சூஸ் பண்ணிக்கலாம், கிறிஸ்ப் வார்ம் லைட், இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் செம்மையாக ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இமேஜு, அதுக்கப்புறம் இப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம சன்ரைஸ் க்ரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.